தேவனுடைய நாமத்திற்கு மையம் உண்டாகட்டும் வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து தொடர்ந்து நம்ம பாடங்களை படித்து வருகிறோம் இதனாலே ஏழாவது சபையாக லவோதிக்கியா சபை பற்றி வெளிப்படுத்துகிற விசேஷம் மூணு அதிகாரத்தில் தொடர்ந்து நம்ம படிச்சுட்டு வர்றோம் இன்றைக்கு பதினெட்டாம் வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம் வெளிப்படுத்துகிற விசேஷம் மூணு பதினெட்டு அந்த ஏற்கனவே பதினேழாம் வசனத்தில் ஒரு குறையும் இல்லைன்னு சொல்லி பல குறைகளை வச்சுக்கிட்டு ஒரு குறையும் இல்லைன்னு சொல்லி கெத்தாக பேசும்போது கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலேன்னு சொல்லி சொல்கிற மாதிரி இத்தனை பாவங்கள் குறைகள் இருந்தாலும் அதை மறைச்சி ஒரு குறையும் இல்லை நான் நல்ல செவ் நல்ல போதகுரு நல்ல ஊழியம் கரெக்டாக தான் நாங்கள் செய்கிறோம் சொல்லி இவன் சொல்கிறதுனால அந்த ஊழியக்காரனை சீ போடான்னு சொல்லி சொல்லாமல் அவனுக்கும் சில ஆலோசனைகளை சொல்லி அவனை திருத்துறதுக்கு அந்த ஊழியக்காரனுக்கு இயேசு என்ன சொல்கிறாருன்னு பதினெட்டில் இருக்குது நான் நான் என்ன ஏசு நீ ஐசிர்வனாகும்படி நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் நீ ஐசிர்வான் ஆகும்படி நெருப்பிலே புட புடமிடப்பட்ட பொன்னையும் இது எதை குறிக்கிறதுனா விசுவாசத்திலே நீ ஆகணும் ஒன்று பேர் ஒன்றா அதிகாரம் ஏழாம் வசனம் பார்த்தீங்கன்னா அழிந்து போகிற பொண்ணு அக்னியிலே சோதிக்கப்படுது அதை பார்க்கலாம் அதிக விளையேறப்பட்டதாக இருக்கிற உங்களை விசுவாசம் சோதிக்கப்பட்டு ஏசு வெளிப்படும் வெளிப்படும்போதும் உங்களுக்கு கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் உண்டாக காணப்படும் அப்படின்னு போட்டுருக்கு இல்லையா அந்த விசுவாசம் புடம்படப்படுவது நெருப்பிலே புடம்படப்படுவோம் பொண்ணை போகிற விசுவாசத்தை புடம் போடணும் அந்த புடம் போட்டு அந்த விசுவாசத்தில் நீ ஆகணும் விசுவாசத்திலே ஐஸ்வர்யம்னு போட்டுக்கல விசுவாசத்தில் தேவன் ஐஸ்வர்யவான்கள் ஆக்கிற ஞாக்கோ புள்ள அந்த மாதிரி நல்லா அதிகாரத்தில் போட்டிருக்கு அது போ அது போல் விசுவாசத்தில் நீ ஐஸ்வர்யம் ஆகணும்னா நெருப்பிலே போடம்பட்ட பொண்ணை போல உன் விசுவாசம் சோதிக்கப்பட்டு புடம்பிடப்பட்டு அந்த பூர்ண விசுவாசத்தில் நீ வந்தாதான் விசுவாசத்தை பலனாகி ஆத்துமா ரச்சிப்பே அடைகிறீர்கள்னு சொல்லி அதில் ஒன்று பேத ஒன்று ஒம்போதில் போட்டிருக்கு விசுவாசத்தின் பலனாகி ஆத்துமா ரச்சிப்பு அந்த ஆத்துமா ரட்சிப்பே இவங்ககிட்ட இல்லை இவன் ஆத்துமா செத்த நிலைமையில் இருக்குது பரிதி வைக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது குருடனாக இருக்கான் இத்தனை குற்றங்கள் இருந்து இவனுக்கு அதை உணர்வு இல்லாமல் இருக்கிறதுனால ஏசு அவன் மேலே இறக்கப்பட்டு நீ ஆவிக்குரிய ஐசிர்வான் ஆகும்படி விசுவாசத்தில் ஐசிர்வான் ஆகும்படி நெறிப்பிலே புடம்படப்பட்ட பொண்ணை போல ரெண்டாவது ஒரு நிறுவாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்து கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கி கொள் கொள்ளவும் என்று அங்கே சொல்கிறார் நிர்வாணம்னா ஏற்கனவே சொன்னேன் தேனுடைய பார்வையில் நச்சுப்ப இழந்துட்டான் துதியை இழந்துட்டான் இருந்த ஜபம் இல்லை ஆதியிலிருந்து ஆராதனை இல்லை இருந்த பிரதர்ஷனை டெடிக்கேட் கிடையாது இருந்த அன்பை விட்டுட்டான் இருந்த அந்த ஆவிக்குரிய சிந்தை விட்டுட்டு இன்றைக்கி உலக பிரகாரமான சிந்தை தான் ரொம்ப பரிசுத்தமாக இருந்தவன் இன்றைக்கி பாவத்தை தண்ணீரை போல் பருகிக்கிட்டு இருக்கான் விபசாரத்துக்கு வேசித்தனத்துக்கு விலகி போனவன் இன்றைக்கி அதே கெதியாக வீடு சந்திப்படுற முறையில் எல்லா இடங்களையும் எங்கெங்கே வீக்கா பொம்பளை இருக்காங்களோ எங்கெங்கே சரியில்லாமல் இவன் இஷ்டத்துக்கு இருக்கானோ அங்கே எல்லாம் போய் சாப்பிட தோ தங்க அங்கே அவளோட உறவு கொள்ள இந்த மாதிரியே விவசாரங்களில் தரங்களையே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் இந்த மாதிரி நிர்வாணமாகி அவலட்சணமான காரியங்களில் தோன்றாதபடி நீ உடித்து கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களை எண்ணத்தில் வாங்கி கொள்ளவும் வெண்வஸ்திரம்னா ஜெயம் கொள்ளுகிறோம்னு எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தெரிவிக்கப்படும் ஏற்கனவே நம்ம விளக்கம் கொடுத்துருக்கோம் இவன் ஜெயம் கொள்ளலை தோல்வி அடைஞ்சிருக்கான் அதனால் நீ திரும்ப ஜெய அடையணும் நீ அவலட்சணம் காணக்கூடாது என்னிடத்துல வெண் வஸ்திரம்னா பரிசுத்தம் நீ அசுத்தத்தில் இருக்க பரிசுத்தத்துக்கு வா நிர்வாணமாக இருக்க நச்சுப்பின் வஸ்திரத்தை கொள் இதை கர்த்தர் சொல்கிறார் நீ பார்வை அடையவும் படிக்கி உன் கண்களுக்கு கழிக்க போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறார் அதாவது ரெண்டு குழந்தையர் நாலு நாளில் பிரபஞ்சத்தின் தேவனாய் பிசாசானவன் மனதை கூட சொல்லி நம்ம படித்தோம் இல்லையா குருட்டுத்தன்மை வசனம் வெளிச்சம் தெரியாது வசனங்கள் கேட்டோம்னா விளக்கம் சொல்ல மாட்டாங்க அறவுறையாக சொல்லுவாங்க சரியான ஒரு புரிதல் அவனுக்கு இருக்காது வெளிப்படுத்துகிற விஷயத்து பக்கம் பாக பக்கமே வரமாட்டான் நிறுவனங்களுக்கு விளக்கம் கொடுக்க மாட்டான் அவன் 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 சொல்கிறதெல்லாம் சங்கீதம் நீதிமொழி இந்த சின்ன பிள்ளைகள் மாதிரி அதைத்தான் அவன் சொல்லுவான் பழைய ஏற்பாடு சரித்திரங்களை கதைகளை புராண கதைகள் மாதிரி அது நல்லா இருக்குது கதை சொல்கிறதுக்கு அதை சொல்லிவிட்டு அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் சொல்கிறான் ஆவிக்குரிய அர்த்தம் தானா நிறுவங்கள் இருக்குது சுவிசேஷங்கள் இருக்குது வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் இருக்குது மொத்தமாக கூட்டி கிடக்கு இது அப்படியே ஆவிக்குரிய அப்படி சுற்றி இப்படி சுற்றி மூக்கப்படு தொடுறதுக்கு நேரடியாக தொட்டு போயிட வேண்டிதானே அங்கே சொல்லி அங்கே சொல்லி அங்கே சொல்லி அவன் ஆவிக்குரிய இதுக்கு வர்றானா நேரடியாக வந்துட வேண்டிதானே போவாசே போவாசே போர்வையை மூடுமையா ரூத்து வர்றாதா அதுக்கு ஒரு ஆலோசனை சொல்லி அது போவாசை இயேசுவோட ஒப்பிட்டு இப்படி சுற்றி வளர்ச்சி வர்றதை விட இயேசுக்கிட்ட நேரடியாக மனவாட்டி சபையை நேரடியாக நிருபங்கள் மூலமாக வெளிப்படுத்துகிற விசேஷ விளக்கங்கள் மூலமாக நேரடியாக அப்படியே அப்படியே சொல்லிட வேண்டியதானே இதை சொல்கிறதுக்கு துப்பு இல்லாமல் இருக்கான் அதனால் கூருடனாக இருக்கான் ஒரு இளவும் தெரியாது ஒரு காரியம் நடக்கிற மனிதர்களை மரங்களை போல் காண்கிறேன்னு ஒருத்தன் சொன்னான்ல ஏசு அற்புதம் செய்தாலும் கூட தெளிவாக பார்க்கல அதான் பிரகாசமுள்ள மனக்கண்களை வேண்டும் என்று உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன்னு பவுல் சொல்கிறான் பிரகாசமுள்ள தெளிவான மனக்கண்கள் இருந்தால் தான் ஆவிக்குரிய சக்திகளை புரிஞ்சுக்கிற முடியும் நல்ல தமிழில் தான் சொல்லியிருக்கு நல்ல நிருபங்கள் நல்ல அருமையாக தான் இருக்குது விலங்குலையே விலக்கி சொன்னாலும் விளங்க மாட்டாங்கிறானே எங்கள் சுயசேஷ மறைபொருளாக இருந்தால் அது கெட்டு போகிறவனுக்கு தான் மறைபொருளாக இருக்கும்னு ரெண்டு குழந்தையர் நாலாம் அதிகாரம் மூணாம் அவசரத்தில் போட்டிருக்கு சிறுவன் உபதேசம் கெட்டு போகிறவனுக்கு பைத்தியமாக இருக்கிறதுன்னு ஒன்று குழந்தையர் ஒன்று பதினெட்டில் இருக்குது எவையமே கிட போகிறானோ எவையுமே மோசமாக இருக்கானோ அவனுக்கு தான் இது மோசமாக தெரியும் நல்லவனுக்கு ஒன்றும் தெரியாது ஆவிக்குரியவங்களுக்கு கத்துடைய பிள்ளைகளுக்கு புத்தி உள்ளவனுக்கு அறிவு லேசாக வரும் கொஞ்சம் அப்படி தீ பிடிச்சா வந்து நல்லா காஞ்ச வாய்க்கோல் வாய்க்கோல் இதில் ஒரு தீக்குச்சி உரசி அப்படி மெல்ல வச்சா போதும் டக்குன்னு அப்படியே அறிஞ்சிடும் அது மாதிரி ப்ரெஷ்ஷாக இருக்கிறவன் தெளிந்த புத்தியாக இருக்கிறவன் டக்குன்னு அதை அப்படியே புரிஞ்சிடும் மந்த இருதயம் உள்ளவங்களுக்கும் ஒன்றும் விளங்காது அதான் மந்த இருதயம் உள்ளவர்களே அப்படின்னு சொல்கிறாரு இருதயத்துலேயும் செவிலையும் விருத்திய சேதனம் இல்லாதவங்களேன்னு சொல்லி யோவான் சாணக தேவான் வைய வஞ்ச மாதிரி இவங்க எல்லாம் அந்த மாதிரி கெதியில் இன்றைக்கி உள்ள ஊழியக்காரங்க அப்படி ஆக்கிட்டாங்க விசுவாசிகளை ஆகவே ஏசு நல்லவர் ஆலோசனை சொல்கிறேன்னு சொல்கிறார் கழிக்கும் கழிக்கும்னா மருந்து மாதிரி மருந்து கண்ணுக்கு மருந்து போடுற மாதிரி மருந்துன்னு சொல்கிறது தெய்வீக சுகம் தெய்வீக அற்புதம் என் கண்களை திறந்தரலும் ஒரு வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தரணும்னு சொல்லி சங்கீதத்தில் இருக்கு இல்லையா அந்த திறந்தாதான் மகிமையை பார்க்க முடியும் வெளிச்சத்தை பார்க்க முடியும் சத்தியங்களை பார்க்க முடியும் இன்றைக்குள்ளே ஊழியக்காரன் முழுவதும் இன்றைக்கி வெளிநாட்டு மோகத்தில் அந்த விளக்காரன் சொல்கிறது கேட்குறான் இந்த அம்மா சொல்கிறது கேட்குறான் இது தீர்க்க தரிசனம் சொல்கிறான் சொப்பனத்தை விளக்கம் சொல்லு சொல்லுங்கள் சொல்கிறான் அவனாவது வாகுத்தத்தன் சொல்லுங்கன்னு சொல்கிறான் இப்படி போகும்போது இது எப்படி புரிஞ்சுக்கிற முடியும் வேதத்தை எழுதி கொடுத்தேன் என் ஜனங்களுக்கு அவங்க அதை அந்நீ காரியமாக நினச்சாங்கன்னு சொன்ன மாதிரி இன்றைக்கி வேதத்தை ஏன் பார்க்குறான் சத்தியத்தை ஏன் பார்க்குறான் கண்ணால் அப்படியே அழகாக கொட்டி கிடக்கு இதில் விளக்கம் புரிஞ்சு இதில் விளக்கம் சொல்கிறதுக்கு துப்பு இல்லாமல் தரிசனம் போகிறேன் நான் உங்கள் சொப்பனங்கான்கிறேன் அங்கே வெளிப்பாடு கிடைக்குது இங்கே தத்தம் கிடைக்குதுன்னு சொல்லி அழிஞ்சு போகிற உலக பிரகாரமான ஒன்றும் இல்லாத காரியத்தை குடிகார மாதிரி சொல்லிக்கிட்டு தெரியறான்ண்ணா இந்த பைபிளே இல்லாமல் வேதமே இல்லாவிட்டால் சரி நீ அடித்து விடலாம் சத்தியம் இருக்கே வசனம் இருக்கே எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி ஏன்டா நினைக்கிற சொல்லப்படாத காரியத்தை ஏன் தரிசனம்னு சொல்லிக்கிட்டு மக்களுக்கு சொல்லி ஏமாத்துற ஜனங்களை வேதத்து பக்கம் திருப்பு சுவிசேஷ பக்கம் திருப்பு நிருபங்கள் பக்கம் திருப்பு வெளிப்படுத்துகிற விசேஷத்து பக்கம் திருப்பு அதில் உள்ள காரியத்தை அப்படியே படித்து அப்படியே சொல் உனக்கு பெரிய ஆளாக ரொம்ப பிம்பமாக ஒரு பெரிய ஒரு அவனை விட நீ பெரிய ஆளாக வந்து உனையே உயர்த்தி காட்டணும் என் பெரிய மனுஷனாக சாதாரண உங்களை போல் நானும் பாடு உள்ள மனுஷன் சொல்லி பவுல் சொன்ன மாதிரி ஆதி அப்போ சொல்லலாம் சட்டையில் கிழிச்சிக்கிட்டு நாங்களும் உங்களை போல் மனுஷங்க தான் யதார்த்தமாக பேசுங்க யதார்த்தமாக சாதாரணமாக பேசுங்கள் உங்களை ரொம்ப பிக்கப் பண்ணி ஒரு பெரிய ஆளாக உங்களை ரொம்ப ஜம் கட்டி உங்களை பெரிய இது மாதிரி காட்டிக்கிறாதீங்க காட்டிக்கிட்டீங்கன்னா உங்களை ரொம்ப உங்களுக்கு வர்ற தண்டனை ரொம்ப மோசமாக இருக்கும் கடவுளே இல்லைன்னு கூட சொல்கிறவங்க கூட நம்பிடலாம் நேரடியாக இயேசுவை பார்த்தேன் நிசமாக பேசுகிறாருன்னு சொல்கிறவன் ஐயோக்கி நாய் அவன் ஐயோக்கிய நாய் ஒருவேளை அவன் சொல்கிறது பொய்யா இருந்தால இருக்கணும் இல்லை நிசமாகவே அவன் ஏசுவை பார்க்குற மாதிரி சொன்னான்னா வேறு ஒரு ஏசுவாக தான் இருக்கும் வேறொரு சுவிசேஷம் தான் அவன் சொல்லுவான் ஒரு ஆவியில் தான் அவன் ஏங்குவான் ரெண்டு குறைஞ்சி பதிமூணு நாளில் இருக்குது அப்படியே போட்டிருக்கேன் வேற ஒரு இயேசு வேறு ஒரு சுவிசேஷம் வேறு ஒரு ஆவி இருக்குது கல் அப்போ சொல்லேன் கபடமுள்ள வேலையால் அப்படிப்பட்டவன் அதில் பதிமூணில் இருக்குது சாத்தான ஒளிந்தூழ் வேஷத்தை தரித்து கொள்வான் இருக்குது அதனால பிசாசின் ஊழியர்கள் இன்றைக்கு அப்படி வேஷம் போட்டு நடிக்கிறாங்க பிசாசி அவங்கள பயன்படுத்துகிறான் பாம்பர மக்களுக்கு இந்த விளக்கம் ஆவிக்குரிய வகையில் பகுத்தறிஞ்சு பொருள்கள் வந்து இவங்களுக்கு இல்லை அதனால இவன் வஞ்சிக்கப்படுறான் தயவுசெய்து கள்ள ஊழியர்களை மனம் துருமுங்க மோசமான ஊழியக்காரங்களை கூட ஆலோசனை சொல்கிறேன்னு சொல்கிறார் அதனால தான் இயேசுக்கு ஆலோசனை கத்தருன்னு ஒரு பேர் ஆலோசனை கர்த்தர் ஏசுக்கிட்ட ஆலோசனை கேளுங்க ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஐயா உங்கள் ஆலோசனை என்ன உங்கள் பத்து பேரை வச்சு பத்து ஆலோசனை சொல்லத்தாட்டா செய்வான் அவையாவே ஐடியா சொல்லத்தான் செய்வான் ஏசு ஆலோசனை சொல்லியிருக்காரு சுவிசேஷங்களை சொல்லியிருக்காரு அவர்கிட்ட கேட்டவங்க அப்போது சொல்ல நிறுவங்களில் எழுதியிருக்காங்க இந்த ஆலோசனைகளை பாருங்கள் எந்த தீர்வுக்கும் சுவிசேஷங்களில் வேலை இருக்கிறா இல்லையா எந்த பிரச்சனைக்கும் எந்த காரியத்துக்கும் நிறுவங்களில் பதில் இருக்கா இல்லையா அந்த பதிலை உங்கள் பதில் அந்த பதிலை நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை நடைமுறைக்கு ஏன் கொண்டு வரல நீ சபை கெட்டு போனது காரணம் இங்கே சபைகள் முழுவதும் அழிஞ்சு போகிறது காரணம் அழிஞ்சிக்கிட்டே வர்றது காரணம் அவையவே 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 ஆலோசனை அவையவே கற்பனை அவையவே தரிசனம் அவையவே சா இயேசு சாமி பேரால் ஏமாத்துறான் ஏசு ஆலோசனை கத்தராக இருக்கார் இன்றைக்கும் அவர் ஆலோசனையாக இருக்கார் அந்த ஆலோசனை ரெக்கார்டு போடணுமா நம்ம கையில் எழுதி அருமையாக கொடுத்துருக்கு இதை பாருங்கள் இந்த ஆலோசனையை கேளுங்க கத்தர் சிச்சியாத புத்திரனு உண்டோ தேவன் சிச்சியாத புத்திர உண்டோ வெளிப்படாத எப்ரவரி பன்னிரெண்டாவது இடத்துல அஞ்சு ஆறு அப்படி போட்டு கத்தை எவரத்தில் அன்பு கொடுவாரதோ அவர் சிச்சிக்கிறார் சேர்த்து கொழுக்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் சிச்சையை நீங்கள் சைக்காவிட்டால் நீங்கள் வேசி பிள்ளைகளாக இருப்பீங்கன்னு அதனால் கடின உபதேசம்னு சொல்லி நினைக்காதீங்க இவ்வளோ இம்சோக்கி இவ்வளோ கடினமாக பேசுகிறாங்க அப்போ அப்படி போனவங்க போயிட்டாங்க இயேசுக்கு மொத்தம் எண்பத்தி ரெண்டு சீசன் இருந்தாங்க லூக்கா ஒம்போதாம் அதிகாரத்தில் பன்னிரவர் லூக்கா பத்தாம் அதிகாரத்தில் வேலையே வேலை எழுபது பேரை நியமித்தார்னு இருக்கு மொத்தம் எண்பத்தி ரெண்டு பேர் அந்த எண்பத்தி ரெண்டு பேரில் எழுபது பேர் என்ன சொன்னாங்கன்னா யோவான ஆறு அறுபதில் இது கடினமான உபதேசமாக இருக்குது ஏன் இதை கேட்பான் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு இயேசு விளக்கம் கொடுக்குறாரு அப்படிலாம் இல்லைப்பான்னு விளக்கம் கொடுத்தாலும் அறுபத்தி ஏறவசனத்தில் அது முதல்ல அவருடைய சீசர்கள் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போயிட்டாங்கிறது அதாவது எழுபது பேர் போயிட்டாங்க அந்த அறுபத்தி ஏழு அவசனத்தில் பன்னிரவரை பார்த்து நீங்களும் போய்விட மனதாக இருக்கீங்களான்னு கேட்குறாரு அதில் பேர் சொல்கிறான் ஆண்டவரே நாங்கள் யார் இடத்துல போவோம் நித்திய ஜீவசனங்கள் உம்மிடத்தில் உண்டே நீரே ஜீவன் உள்ளது என்னுடைய குமார்நாய் கிறிஸ்தின் நாங்கள் அறிந்தும் விசுவாசித்தும் இருக்கிறோம் அவங்க அறிந்து விசுவாசித்தும் போயிட்டாங்க நாங்கள் அறிந்து விசுவாசித்து இருக்கிறோம் அவங்கள கொண்டு தான் கத்தர் பெரிய காரியங்களை செய்தார் அதில் கூட உங்களில் ஒருத்தன் பிசாசியாக இருக்கான்னு சொல்லி எழுபது ஆசனத்தில் யுவதாசை பற்றி சொன்னார் பதினோரு பேரை கொண்டு உலகத்தை கலக்கினார் அதில் பன்னிருபூராக சேர்த்து கொள்ளப்பட்டவன் தான் கடைசியில் வந்த சவுல் ஆகிய பவுல் ஆகவே தேவ பிள்ளைகளே என்னைக்கு அதிகம் இயேசுக்கு முக்கியம் இல்லை கீழ்ப்படுகிற கொஞ்சம் பேரை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் அதனால் பெரிய சபையாக இருக்கிறதுனால ஒரு காரியம் சாதிச்சிடலாம் அதிக பணம் இருக்கிறதுனால நம்ம ஒரு காரியம் சாதிச்சிடலாம்னு நினைக்கக்கூடாது ஏசு உன்னோடு இருந்தால் இயேசுவின் வார்த்தையின்படி நீ கீழ்ப்பணிஞ்சு நடந்தால் நீ நல்லா கீழ்ப்படிய ப்ரெஸ்ஸாக களிமண் மாதிரி எப்படினாலும் உன்னை வளைக்கலாம்னு முறையில் நீ இருந்தீன்னா உன்னை கற்ற பயன்படுத்துவார் நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறானேன்னு சொல்லி அப்போ சொன்ன ஒம்போதாம் தேதி பதினாலு பதினஞ்சில் பவுளை பார்த்து பா அரணியாகிட்ட சொல்கிறார் அண்டவரே இவனையா சேர்ந்துக்கிங்க இவன் ரொம்ப பாவி ரவிடி ரவிடி பண்ணுறவன் சபையில் கெடுக்கிறவன் சொல்லும்போது நான் என் நாமத்தை நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று அவனை காண்பிப்பேன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான்னு இயேசுவே சொல்கிறார் அந்த பாத்திரம் வந்து களிமண்ணை போல எப்போயும் ஏசி எப்படி விளைஞ்சாலும் வளையக்கூடிய அளவில் களிமண்ணாக இருக்கணுமே தவிர அது நல்லா காஞ்ச கருவாடாக போகக்கூடாது அது சு சுடப்பட்ட மண்ணாகவும் இருக்கக்கூடாது அதை பயன்படுத்தவே முடியாது அதனால் அப்படி கரத்தில் ஒரு நல்ல பாட்டு கோடம் இருக்குது குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமும் வளைந்திடுமே அருமையான ஒரு பாட்டு தேவ பிள்ளைகள் இயேசுவின் கரத்தில் குயவனை குய குயவ குயவனை போல் அவருடைய பாதத்தில் அவருடைய கரங்களில் களிமண்ணை போல் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அவர் இஷ்டத்துக்கு நம்மை வளைச்சுவார் நமக்குன்னு ஒரு இஷ்டம் இருக்குது நமக்குன்னு ஒரு கருத்து இருக்குது அதில் நம்ம நடக்கக்கூடாது ஸ்தாபனத்துக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது அதில் நடக்கக்கூடாது பைபிள் காலேஜுக்குன்னு சொல்லி கொடுக்குறான் அதை நடக்கக்கூடாது ஒவ்வொரு ஸ்தாபனத்துக்கு ஒரு கருத்து இருக்குது அந்த அந்த ஸ்தாபனத்தின்படி நடக்கக்கூடாது ஏசு என்ன சொன்னார் நம்ம இஷ்டத்துக்கு வசனத்தை மாற்றக்கூடாது வசன இஷ்டத்துக்கு நம்மளை மாற்றிக்கிறணும் பொதுவாக பார்த்தீங்கன்னா பொதுவான சத்தியங்கள் கிடைக்கும் அதில் உங்களை நீங்கள் திருத்திக்கிட்டு மாற்றிக்கிறணும் காலுக்கேற்ற செருப்பா செருப்புக்கேற்ற காலா காலுக்கேற்ற செருப்பு தானே செருப்புக்கு தக்க காலை வெட்டிக்கிற முடியுமா வசன அடிப்படையில் உங்களை நம்மளை மாற்றிக்கிறணும் இதுதான் ஆலோசனைன்னு சொல்கிறாரு இந்த ஆலோசனை தர்றேன்னு சொல்கிறார் இந்த ஆலோசனைக்கு உட்படுகிறவர்கள் பாக்கிவான்கள் குறைகளை திருத்திக்கலாம் குறை இல்லாத உலகத்தில் எவனும் கிடையாது திருத்திக்கிங்க திருத்திக்கிடுவோம் நான்லாம் நாற்பது ஆண்டு காலமாக ஊழியம் செய்கிறேன் எத்தனையோ குறைகள் குற்றங்களெல்லாம் ஒவ்வொரு முறையும் சுட்டி போது எல்லாம் திருத்தி 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 எல்லா சாபனங்களை விட்டு 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 இன்றைக்கி எந்த சாபனத்துலையும் இருக்க முடியல இருந்தால் அவன் எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு அவன் சொல்கிற அதுக்கு எந்திரினா எந்திரி உட்காருனா உட்காரு இப்படியே போனால் போடணும் ஒரு அடிமைகள் மாதிரி தான் வாழ வேண்டியது இருக்குது அப்படி இருக்கிறத விட உலக பிரகாரமாக ஏதாவது ஒரு வியாபாரம் ஒரு கடையை வச்சு பொழைச்சிட்டு போயிடலாம் எங்கிட்டாவது எவங்கிட்டையாவது ஒரு வேலை செஞ்சுட்டு போயிடலாமே இந்த வேலை செய்கிறத விட அதனால் சுவேதனா இருக்கும்போது இயேசு சொன்னபடி பைபிள் படி இஷ்டப்படி நடக்க முடியும் அந்த அதனால தான் நான் எந்த சாவணத்துலேயும் எத்தனையோ சாவணத்தில் இருந்தவன் தான் இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவே தலைவராக தலைமையிடம் பரலோகமாக அப்போது வழிகாட்டியாக நோ எந்த ஒரு மனுஷனையும் பின்பற்றாமல் என்னையும் பின்பற்ற சொல்லி நான் ஒரு பெரிய ஆளாக இன்றைக்கி உள்ள மாதிரி ஆக்காமல் உள்ளது உள்ளபடி நியாயமாக பேசுகிறேன் இயேசுவை பின்பற்ற சொல்கிறேன் அப்போது சில பின்பற்ற சொல்கிறேன் நானும் உங்களை போல் ஒரு பாடு உள்ள ஒரு உதவி ஊழியர்காரன் தான் நம்ம எல்லோரும் சேர்ந்து இயேசுவை கனப்படுத்துவோம் உயர்த்துவோம் ஆதி அப்போ சொல்லலை பின்பற்றுவோம் இப்படி தான் என் கா காரியம் போய்கிட்டுருக்கு இது உங்கள் நல்லதுன்னு பட்டால் நீங்களும் இதை பின்பற்றுங்க தொடர் செய்திகளை அடுத்து சொல்கிறேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம்